நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். பல குடும்பங்களை ஆட்டி வைக்கும் ஒரு மோசமான வியாதி என்றால் அது வறுமைதான். நமக்கு தீராத பண கஷ்டமும் சரி, உடல் கஷ்டமும் சரி, இது எல்லாம் வரும் போகும். ஆனால் வறுமை என்பது சில குடும்பங்கள் என்றென்றைக்கும் தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்கும். என்ன செய்தாலும் அவர்கள் வீட்டில் ஒருவேளை சோற்றுக்கும் அடுத்த வேலைக்கு பிழைப்புக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கும் அளவிற்கு வறுமையில் வாடும் பல குடும்பங்கள் இன்றும் பார்த்து கொண்டுதான் இருக்கும். இது போன்ற வறுமையில் இருப்பவர்கள் கூட முன்னேறுவதற்காக நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த சக்தி மிகுந்த இந்த பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும், எந்த நாளில் செய்ய வேண்டும் என்பதைதான் இப்போது விரிவாக பார்க்க போகிறோம். நீங்க இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போது பார்க்க போவது தீராத வறுமையின் நிலையை தீர்க்கும் சக்தி வாய்ந்த செவ்வெள்ள நீர் பரிகாரம் தான் இது. இதற்கு நமக்கு தேவையான மூன்று பொருட்கள் செவ்வெள்ள நீர், நாயுருவி செடி, கொட்டைப்பாக்கு. இந்த மூன்று பொருட்களில் தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை. இந்த பரிகாரம் செய்ய உகந்த நாள் வியாழன் மற்றும் வெள்ளி. இந்த இரண்டு நாளில் மட்டும்தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். முதலில் நீங்கள் செவ்வெள்ள நீர் வாங்கிக் கொள்ளுங்கள். செவ்வெள்ள நீர் வாங்கும் பொழுது அதன் மேல் பக்கம் திறக்காமல் அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து விடுங்கள். அதன் பிறகு நாயுருவி செடியை எடுத்துக்கொள்ளுங்கள். அது வேருடன் இருக்க வேண்டும். செடி எடுக்கும்போது கத்தி போன்ற கூர்மையான பொருளால் அதை எடுக்கக்கூடாது. இது போன்ற பரிகாரம் செய்யும்போது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வேரில் படக்கூடாது என்று சொல்வார்கள். அதனால் ஏதாவது ஒரு கல் குச்சி வைத்து எடுத்தாலே இந்த வேர் வந்துவிடும். இதன் வேர்கள் தடியாக இருக்காது, மிக மெல்லியதாக தான் இருக்கும். அதனால் வேர் அறுபட்டாலும் பரவாயில்லை, கொஞ்சம் வேர் அந்த செடியில் ஒட்டியிருந்தாலே போதும். அதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அத்துடன் கொட்டைப்பாக்கை வாங்கிக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். இதை இப்போது எப்படி பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று பொது பார்ப்போம். முதலில் இந்த செவ்வெள்ள நீரை கண் திறக்க வேண்டும். அதாவது கண் திறக்க வேண்டும் என்றால் மேல்பாகத்தை திறக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர், கம்பி போன்றவை ஏதாவது குத்தி எடுக்கக்கூடாது. கத்தி வைத்து ஒரே ஒரு முறை வெட்டினால் வர வேண்டும். உள்ளிருக்கும் தண்ணீரில் இரும்பு படக்கூடாது. அதே போல நீங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் கடையில் இருந்து வெட்டி வாங்கி வரக்கூடாது. வீட்டிற்குள் வந்து இந்த பூஜை செய்யும் நேரம் தான் அதை திறக்க வேண்டும். அதன் பிறகு நாயுருவி வேரை அலசி அதில் போட்டு கொட்டைப்பாக்கம் சேர்த்து பூஜரியில் வைத்து விடுங்கள். மூன்று நாட்கள் வரை அது அப்படியே இருக்கட்டும். அதன் பிறகு மூன்றாவது நாள் இதை இளநீரை எடுத்து அதில் இருக்கும் தண்ணீரை ஒரு சொம்பில் ஊற்றுங்கள். ஊற்றும்போது அதிலிருந்து அந்த வேரும் கொட்டைப்பாக்கும் வந்துவிடும். அதன் பிறகு இந்த இளநீரை யார் காலையிலும் படாதவரை செடிகளுக்கு ஊற்றிவிடுங்கள். இதிலிருந்து எடுத்த அந்த செடியையும் கொட்டைப்பாக்கையும் வீட்டு நிலையில் காய வைத்து பிறகு மஞ்சள் துணியில் இந்த இரண்டு பொருளையும் வைத்து கட்டி வைத்து உங்கள் வீட்டு பூஜரியில் வைத்து விட வேண்டும். ஆனால் இதை செய்யும் பொழுது எதிலும் சூரிய ஒளி மட்டும் படவே கூடாது. அந்த இளநீர் கணிந்திருக்கும் போது ஞாயிறு செடி கொட்டைப்பாக்கம் இதையெல்லாம் போட்டு வைக்கும் போதும் சூரிய ஒளி படாதவண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டும். இவை அனைத்தையும் வீட்டுக்குள்ளேயே வைத்து செய்வது நல்லது. பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்வதால் அவர்களுக்கு மாதவிலக்கு நாட்கள் எல்லாம் முடிந்த பிறகு செய்ய ஆரம்பித்தால் போதும். இதுவே ஆண்கள் என்றால் எப்பொழுது வேண்டுமானால் இதை செய்யலாம். இதை வைத்து சில நாட்களிலே உங்களுக்கு சுற்றி நடக்கும் மாற்றங்கள் நன்றாக தெரியும். வறுமை இருந்த இடம் தெரியாமல் கூட மறைந்து போய்விடும். எவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த தாந்திரிக பரிகாரம் இது! சக்தி வாய்ந்த இந்த செவ்வெள்ள நீர் பரிகாரத்தை செய்து வறுமை எனும் அரக்கனை அறவே அழித்து நல்ல வளமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.